ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ராம் அண்ட் வெல்கம் டு ஃபைன் டாக்கல். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஏலியன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சொல்லி வாயமுள்ள வந்து ஏதோ விழுந்துருச்சுடா டேய். ஸோ இப்படி பூமியில ஏதாவது ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தா ஒன்று நம்ம யாரை சொல்லுவோம், இயற்கை சீற்றமா இருக்கணும் இல்லைனா ஏலியன்ஸ் யூஎஃப்ஓட ஒரு செயல்பாடுகளாக இருக்கணும் தான் நம்ம எப்பயுமே நினைப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு கிரைசிஸும் கான்ட்ரவர்சிஸும் பூமிக்குள்ள நிறைய போயிட்டே இருக்கு. இது வரைக்கும் யாராவது ஏலியன்ஸை பார்த்துருக்காங்களானா, சத்தியமா இல்லை. இதுக்கு மேலே யாராவது பார்ப்பாங்களா, யாருக்கும் தெரியல. இருந்தாலும் இங்க ஒரு பள்ளம் வந்துச்சு போல, அதுக்குள்ள என்ன நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஹலோ, யாராவது இருக்கீங்களா? புரிஞ்சிருங்க, மெட்டலுங்க ஃபுல்லா அயனா இருக்கு. ஸோ மேபி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது ஏலியன்ஸை பார்க்கறதுக்கு. நீங்கள் அந்த ஏலியனை பார்த்து ஃபர்ஸ்ட் குவஸ்டின் என்ன கேட்பீங்க, சாப்பிட்டீங்களா, வெல்கம் டு இந்தியா, உங்கள் பேர் என்ன? ஏன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான், டேய் தகரதப்பா. என்ன கேட்கலாம், நீங்கள் சிங்கிளா இல்லை மொரட்டு சிங்கிளா, உங்களுக்கு கமிட்டடா? ஏன்னா எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஒருவேளை நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் ஏலியன்ஸுக்கு புரியுமா புரியாதா? ஏன்னா ஹைலி அட்வான்ஸ்டுன்னு சொல்லுவாங்க, நம்மளை விட டெக்னாலஜியில் ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடியவங்க ஏலியன்ஸ். நம்மளும் தேவையில்லாமல் இங்கேருந்து சிக்னல்ஸ் அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த சிக்னல்ஸ்லாம் கிளிக் ஆகி அங்கே இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்தால் என்ன பண்ணுவாங்க? நம்மளை அழிச்சிட்டு போவாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்லி ஆவாங்களா, இல்லைனா அடிமைப்படுத்துவாங்களா, யாருக்குமே தெரியாது. ஏதோ சிக்னல் நம்ம கொடுத்துட்ருக்கோம், சிக்னல் என்றைக்கு தப்பாக போக போகிறது அது யாருக்கு தெரியல. அண்ட் நவ் நீங்கள் ஏலியன்ஸை பற்றி உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்றதை எனக்கு தெரியலை. ஸோ ஐ மீன் இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஏலியன்ஸை பற்றி ஃபுல்லாக தெரியும். ஏலியன்ஸ் அது உண்மையா இல்லை அது வெறும் கட்டுக்கதையான்றதை கற்றுக்குங்க. ஸோ லாஸ்ட்டாக நான் ஏலியன்கிட்ட ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன், அப்புறம் உங்களுக்கு கேட்குறேன், நீ வீடியோ பார்த்துவாங்க. விஞ்ஞானமும் அறிவியலும் பெருமளவு வளர்ச்சி அடைந்த போதிலும் இயற்கையின் எத்தகையோ விந்தைகளுக்கு பதில் இல்லை என்று கூறலாம். மனித அறிவுக்கு எட்டாத செயலாலும் சொல்லாலும் விளக்க முடியாத சில விஷயங்களை அமானுஷ்யம் என்கின்றோம். வானில் தோன்றுவதாக கூறப்படும் பறக்கும் தட்டுகள், ஏலியன்கள், வினோதமான உருவங்கள் போன்ற சில விஷயங்களை மனித குலத்திற்கு புரியாத புதிராகவே உள்ளன. ஏலியன் என்ற வார்த்தைக்கு வெளி இடத்தை சேர்ந்தவர் என்பது பொருள். ஆனால் நாம் இந்த வார்த்தையை வேற்று கிரகத்தை சேர்ந்த உயிரினங்களை குறிப்பிட பயன்படுத்துகின்றோம். முதன் முதலில் பறக்கும் தட்டு கிபி 1440 பண்டைய எகிப்தில் தோன்றியது. அன்று முதல் இன்று வரை பல ஆயிரம் பறக்கும் தட்டுகள் பல ஆயிரம் முறை பூமியில் தோன்றி மறைந்துள்ளன. பாக்டீரியா மாதிரியான உயிரினங்கள் சூரிய குடும்பத்தில் மட்டுமில்லாமல் அண்டம் முழுவதும் பரவி கிடக்கலாம் என ஸ்டீஃபன் ஹாக்கிங் போன்ற விஞ்ஞானிகளால் கூறப்படுகிறது. பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் 26 வேதிப்பொருட்களால் ஆனவை. ஆனால் 95% உயிரினங்கள் 6 முதன்மை மூலக்கூறுகளால் ஆனவை. ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர்களால் ஆனவை. இவை அண்டம் முழுவதும் பரவி கிடப்பதால் நிச்சயமாக வேற்று கிரக உயிரினங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர்கள் நம்மை போல் இல்லாமல் தோற்றத்தாலும் உடல் கூறுகளாலும் மாறுபட்டு இருக்கலாம். இந்தியாவில் முதன் முதலில் 1954 பீகார் மாநிலத்தில் மான்பம் என்ற இடத்தில் 12 நீளமுள்ள சாம்பல் நிறம் கொண்ட பறக்கும் தட்டு தென்பட்டது. ஆனால் அந்த பறக்கும் தட்டிலிருந்து எந்த ஒரு உயிரினங்களும் கீழே இறங்கியதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லை. கடந்த ஆண்டு அமெரிக்க கப்பல் படை வீடியோ ஆதாரம் ஒன்று வெளியிட்டது. பறக்கும் தட்டுகள் பூமிக்கு வந்ததாகவும் அதிலிருந்து வேற்று கிரகவாசிகள் பூமியில் இறங்கியதாகவும் கூறப்படுகின்றது. ஏலியன்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறதே தவிர உறுதியான தகவல்கள் இதுவரை எதுவும் இல்லை. ஏலியன்கள் தற்போதே இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏலியன்கள் மனிதர்களைப் போன்று கார்பன் மற்றும் நைட்ரஜன்களால் உருவாக்கப்படாவிட்டாலும் அவர்கள் இப்போதே இங்கே இருக்கக்கூடும். அவர்களை நம்மால் பார்க்க முடியாது என்று இங்கிலாந்தை சேர்ந்த டாக்டர் ஹெலன் ஹெர்மன் கூறியுள்ளார். பறக்கும் தட்டுகளை பற்றி ஆராய்ச்சி செய்து வரும் ஒரு ரகசிய அரசாங்க திட்டத்தை வழிநடத்திய முன்னாள் பென்டகன் அதிகாரி ஏலியன்கள் பூமியை அடைந்திருப்பதாகவும் ஆதாரங்கள் இருப்பதாகவும் நம்புவதாக 2017 கூறியிருந்தார். உலகில் முழுமையான வளர்ச்சி அடைந்த நாடுகள், இதை ஆங்கிலத்தில் டெவலப்டு கண்ட்ரிஸ் என்று நாம் அழைப்போம். அமெரிக்கா, ஜப்பான் என 31 நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளன. அமெரிக்கா நீண்ட காலமாக பல மர்மங்களையும் அமானுஷ்யங்களையும் மறைத்து வைத்துள்ளது. ஒரு மிகப்பெரிய அமானுஷ்யம் தான் Area 51 என்று அழைக்கப்படும் ஒரு விமான தளம். ஏலியன்களை தேடி வானொலி அலைகளும் தொலைநோக்கிகளும் 20 செயல்படுகிறது. ஒரு மேம்பட்ட வேற்று கிரக சமுதாயம் இருந்தால் அவர்கள் பூமியின் திசையில் தகவல்களை அனுப்பினாலும் அந்த தகவல்களை மனிதர்களால் பெற முடியும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. 1947 ரோஸ்வெல் பறக்கும் தட்டு சம்பவம் அடுத்து 1940 அமெரிக்காவில் பல பறக்கும் தட்டுகளை பார்த்ததாக மக்கள் கூறியுள்ளனர். ஒருவேளை வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு வருகை தந்தால் நிச்சயமாக மனிதர்களின் அழிவு ஆரம்பம் என்று இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் 2010 மனிதர்கள் அண்டம் உயிரினங்களை தொடர்பு கொள்ள முயற்சி எடுக்கக்கூடாது என்று எச்சரித்துள்ளார்.
ஸோ இப்போ உங்களுக்கு ஏலியன்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் நவ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லாஸ்ட் க்வெஸ்சன் நான் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த க்வெஸ்சனை இப்போ ஏலியன்ட்ட கேட்கணும். ஏன்னா தமிழில் இருக்கட்டும் இல்லை எந்த லாங்குவேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆகாத ஒரு வார்த்தை மனைவி. ஸோ மனைவி ஏலியன்ஸ் உங்களோட ஒய்ஃபோட பேர் என்ன?